உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீங்க இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச பேரு புகழ் எல்லாத்துக்கும் பெரிய கலங்கத்தை உருவாக்க பாக்குற ஆண்டி. இத நான் உங்ககிட்ட சொல்லலன்னா தப்பாயிடும் தான் இன்ஃபார்ம் பண்றேன். என்னாச்சுமா? போன்ல யாரு? வேதா, காலேஜ்ல எதுவும் பிரச்சனையா? அந்த வாணி திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. ஈஸியா முடிக்க வேண்டிய பிரச்சனைய ஊரை கூட்டி சொல்ல போறா. நம்ம காலேஜோட பேரையே கெடுக்க போறா. அவளை ஒரு நாள் சேர்மனா இருக்க சொன்னது எவ்வளவு பெரிய தப்பான முடிவுன்னு அவ எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறா. என்ன சொல்ற வேதா, என்ன நடந்துச்சு? என்னாச்சு மேடம்? யார் இவரு? என்ன தப்பு பண்ணாரு? இவர் பேர் உத்தமன். எங்க காலேஜ்ல 15 வருஷமா ப்ரொஃபசரா வேலை செய்யறாரு. ப்ரொஃபசர்னு சொல்றீங்க? ஏதோ குற்றவாளி மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. என்ன பண்றது? இவர் பண்ண வேலை அந்த மாதிரி. அப்படி இவர் என்ன பண்ணாரு மேடம்? இவர் எங்க காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காரு. முத்தமன் சார், தப்பு செஞ்சுட்டு தலை குனிஞ்சிட்டு இருந்தா எப்படி? உங்க முகத்தை எல்லார்கிட்டயும் காட்டுங்க காட்டுங்க சார். என் புத்தி தடுமாறிடுச்சு. தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். உங்க காலேஜுக்குன்னு சொசைட்டில ஒரு மரியாதை இருக்கு. ஆனா இந்த சம்பவத்தை பார்க்கும் போது அந்த மரியாதை கேள்விக்குறி ஆகுதே மேடம். இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா மேடம்? பெண்களுக்கு உங்க காலேஜ்ல நீங்க குடுக்கற பாதுகாப்பு இதுதானா? உங்க காலேஜோட ப்ரொஃபஸரே இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கும் போது அப்போ மத்தவங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வழக்கமா ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அது வெளியே வராம இருக்க என்ன செய்யணுமோ அதான் செய்வாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. ஆமா, எங்க காலேஜ்ல ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நாங்களே உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம். இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேணாமா எங்களோட தரம் என்னன்னு? நாங்க இப்படி செய்யறதுக்கு காரணம் இனிமே எப்பவுமே எங்க காலேஜ்ல இந்த மாதிரி சம்பவம் நடக்க கூடாதுன்னு. அதே மாதிரி பொண்ணுங்க வேலை செய்யற எந்த இடத்துலயும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதை மூடி மறைக்க முயற்சி பண்ணாம அவங்களே அத வெளியே சொல்லணும். குற்றவாளிய காப்பாத்தாம எல்லாரும் முன்னாடியும் அம்பலப்படுத்தணும். அப்படி பண்ணா மட்டும்தான் பொண்ணுங்களுக்கு எதிரா நடக்கிற குற்றம் கொஞ்சமாவது குறையும். தப்பு செய்ய நினைக்கிறவங்களும் திருந்துவாங்க. தப்ப மறைச்சுக்கிட்டே இருந்தா மறுபடியும் புதுசு புதுசா தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும். இது ஒரு பெண்மணி உருவாக்குன காலேஜ். அவங்க காலேஜ்ல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். தப்பு யாரு செஞ்சாலும் பொது வெளியில அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அது எல்லாருக்கும் புரிய வைக்கதான் நான் இவனை உங்க முன்னாடி நிறுத்துறேன். இது வேதாமா நடத்துற காலேஜ். இங்க பெண்களுக்கு எதிரா ஒரு வன்முறை நடந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மத்த இடத்துல மாதிரி இவனை நான் சஸ்பெண்ட் பண்ணல, டிஸ்மிஸ் பண்ற. இனி இவ எந்த காலேஜ்லயுமே வேலை செய்ய முடியாது. மேடம், வேணாம் மேடம், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க மேடம். அந்த ஃபைலை கொடுங்க மேடம். இனி வாழ்க்கையில எந்த பொண்ணையுமே தப்பா யோசிக்கவே கூடாது. போ,
மேடம் ப்ளீஸ் மேடம் 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 இந்த மேடம் மன்னிச்சு விடலாம் கூட்டிட்டு போங்க சார் விடாதீங்க மேடம் விடாதீங்க விடாதீங்க மேடம் விடாதீங்க மேடம் சொல்லுங்க மேடம் மேடம் இனி எங்க காலேஜ்ல இப்படி ஒரு தப்பு நடக்காது அப்படி நடந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் தைரியமா முன்னாடி வந்து சொல்லலாம் யாரு தப்பு செஞ்சாலும் யோசிக்காம நாங்க நடவடிக்கை எடுப்போம் எப்பவுமே வேதமாவோட இன்ஸ்டிடியூஷன்ல பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதியா இருக்கும் ஒருநாள் சேர்மனாக பதவியேற்ற இன்று வேதா அவர்களின் மருமகள் வாணி தவறு செய்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்து தனது நிர்வாக திறமையை நிரூபித்து காட்டியுள்ளார் வாணி நம்ம என்னமோ நினைச்சோம் ஆனா அவ இந்த மாதிரி பிரச்சனைய வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டாள் வேதா இவளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சா இவ என்னமோ பண்ணிட்டு இருக்காளே என் பொண்ணு அங்க என்னதான் பண்றா இதெல்லாம் தடுக்க முடியலையா வாணி என்ன செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் வேதா நீ நம்ம காலேஜ் பேர் கெட்டு போயிருன்னு கோவப்பட்டது நியாயம்தான் ஆனா இப்ப பாரு நம்ம காலேஜோட இமேஜ வாணி ஒரு படி மேல வசத்திட்டான் தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த காலேஜுக்கெல்லாம் நம்ம காலேஜ் ஒரு முன் உதாரணமா மாறிடுச்சு பொண்ணுங்க வேலை செய்யற எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்பதான் தப்பு நடக்காது வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை தட்டி கேட்பதில் முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளது இதுவரை எந்த நிறுவனமும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்துள்ளது வேதா அவர்களின் மருமகள் வாணி தனது நிர்வாக திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்